அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் மினல் அமலி மா துதீகூன், உங்களால் முடிந்த அமலை நீங்கள் செய்யுங்கள். ஃபஇன் அல்லாஹ லா யமுல்லு ஹத்தா தமில்லு, நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமானது தொடர்ச்சியாக செய்யப்படுவது. அது குறைவாக இருந்தாலும் சரி. ஒரு அமலை நீங்கள் செய்தால் அதை உறுதிப்படுத்துங்கள், அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லீம் என்கிற ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள், உங்களால் முடிந்த அமலை செய்யுங்கள், நீங்கள் களைப்படையாத வரைக்கும் அல்லாஹ் களைப்படைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது நீங்கள் செய்கிற அமல்களில் தொடர்ச்சியாக செய்கிற அமல்தான். எனவே நீங்கள் அமல் செய்தால் அதை உறுதிப்படுத்தியவாறு தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் செய்கிற சிறிய அமலாக இருந்தாலும் அந்த அமலில் தொடர்ச்சி என்பது இருக்க வேண்டும். ரமதானுடைய நாட்கள் அதை நமக்கு மிக மிக பெரிய அளவில் பயிற்சியாக தருகிறது. ரமதானுடைய 30 நாட்கள் நோன்பு என்பது நாம் தொடர்ந்து ஒரு அமலை நம்மால் செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய உறுதியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரமதானுடைய 20 தொழுகைகள் என்பது ஒரு அமலை நம்மால் தொடர்ச்சியாக செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது. ரமதானில் நாம் ஓதுகிற குர்ஆனுடைய வசனங்கள் என்பது தொடர்ச்சியாக நம்மால் அமலை தொடர்ந்து செய்ய முடியும் என்கிற உணர்வை காட்டுகிறது. இவ்வாறு நாம் ரமதானுடைய காலங்களில் செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய அமல்களும் அந்த அமலை தொடர்ந்து என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய அறிவையும் ஒரு பெரிய படிப்பினை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இது நமது வாழ்வில் தொடர்ந்து இருக்கிற அமைப்பில் இருந்தால்தான் அல்லாஹ் அதை மிக மிக பிரியப்படுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நன்மையை செய்வோம், நன்மையில் தொடர்ந்து இருப்போம், இறைவனது அன்பையும் அருளையும் பெறுவோம். வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய நல்ல வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.